ஷாப்பிங் ஹால் இருக்க போகுது, அதுக்கப்புறம் டிராவல் இருக்க போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து ரூம் வந்து உங்களுக்கு சுற்றி காட்டலான் இருக்கேன், அதை பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் ஷாப்பிங் போக போகிறோம், அதெல்லாம் சேர்ந்து கலந்த மாதிரி தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக நான் அந்த லாக்டவுனில் எங்கே போல இதுக்கு முன்னாடி போனதான் இன்றைக்கி காட்ட போகிறேன் உங்களுக்கு, எடிட் பண்ணேன். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் ஹால் என்ன பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவலுக்கு கண்டிப்பாக நமக்கு இது தேவைப்படும். இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேப்பு ரூட்டு எல்லாமே நேவிகேஷன் எல்லாமே பார்ப்போம். இப்போ காரில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதில் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் வச்சு அதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம், அதாவது கிளாஸில் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸை விட்டு அதை வலிக்கி வலிக்கி வர மாதிரி இருக்கும். சில ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் அது. ஆனால் நான் வாங்கியிருக்க இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு வந்து வருஷம்னா என் ஹஸ்பண்டும் என்ன வந்து என்கரேஜ் பண்ணாங்க, நல்ல ஒரு திங்ஸாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு. அதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை ஷேர் பண்ண போகிறேன், வாங்க அந்த முக்கியமான திங்ஸ். இது வந்து மூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஏன்னா சில சமயம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வலிக்கி விழுந்துச்சுன்னா நானோ வருஷனும் யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஹஸ்பண்ட் பக்கத்தில் யார் உட்காந்துருக்கோம் அவங்க நாங்கள் இப்பயே பிடிச்சிக்கிட்டே தான் வருவாங்க. அவங்க மேப்பு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் கையெல்லாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால முதல்ல மொபைல் ஹோல்டர்ல வேற ஏதாவது சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னமோ ஹஸ்பண்டுக்கு வந்து பர்சு கொடுக்கறது, அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கூட வாங்கிதலாம். எப்பயுமே ஜென்ஸ்னு பாத்தீங்கன்னா லேடிஸ் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் ஜாமா அப்படின்னு நிறைய போவோம். ஆனா ஜென்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் இல்ல ஜென்ஸுக்கு கொஞ்சம் பொருள் தான் நம்ம வந்து கிஃப்டா கொடுக்க முடியும். அதுல ஒரு சூப்பரான பொருள் இது, இது என்ன அப்படிங்கறத தெளிவா அந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் டூர் ஷாப்பிங் எல்லாமே கலக்குறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ
இந்த ரெண்டு பொருளை தான் நம்ம அதை பார்க்க போறோம். இது ரெண்டும் என்னன்னா பாத்தீங்கன்னா டிராவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருக்காவது நம்ம கிஃப்ட் தரோம், அதாவது அண்ணாக்கு கிஃப்ட் தரோம், ஹஸ்பண்ட் கிஃப்ட் தரனா கூட இது மாதிரி கிஃப்ட் தரலாம். டிராவலுக்கு எப்படி இது யூஸ்ஃபுல்லா அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது வந்து ரெண்டு பக்கம் இருக்கிறது வந்து காருக்கு, இந்த சைடு இருக்கிறது பைக்குக்கு. இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம், ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போனோம், ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த செல்போன் எடுத்துட்டு முன்னாடி வச்சுட்டே போவாங்க. சில சமயம் அதை கீழே விழுந்து உடஞ்சி போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வருஷனுக்காக வாங்கியிருக்கேன் நான். இந்த இடத்துல போனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல போனை வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்குது, ஸ்டடியா சூப்பரா இருக்குது. இப்ப இந்த பைக்குக்கு முன்னாடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹேண்டில் இதை அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா எவ்வளவு தூரம் வேணுமோ நல்லா லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எந்த தூரத்துக்கு வேணும் இப்படி வேணா இப்படி வச்சுக்கலாம், இப்படி பாக்கலாம், இப்படி பாத்துக்கலாம், போனை வச்சு இப்படி பாக்கணும்னாலும் இப்படி போனை வச்சு பாக்குற மாதிரி உள்ளது. இது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருக்கேன் வருஷனுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்ல வைக்கிறது, கார்ல வைக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒன்னு வச்சிருக்கேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிரர்ல கிளாஸ்ல போய் ஒட்டுற மாதிரி வச்சிருப்பேன். சில சமயம் பாத்தீங்கன்னா அது போய் நல்லா வந்து ஒட்டாது, அப்படியே வலிக்கிட்டு கீழே வந்து விழுவும். சில சமயம் போனே போற மாதிரி இருக்கும். அது திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம கையிலே வச்சுட்டுதான் மேப்பை பார்த்துக்கிட்டு நம்ம காட்டிக்கிட்டே வரணும் டிரைவிங் பண்றவங்களுக்கா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற ஏதாவது கொஞ்சம் பெட்டரா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால இதை வாங்கியிருக்கேன் நான். இனிமேதான் அதை வந்து கார்ல மாட்டி உங்களுக்கு காட்டுறேன். அதோட பாக்ஸ் இது, மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக காட்டுறேன். இந்த மாதிரி மிரர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த மிரர்ல இதை வந்து இந்த மாதிரி இப்படி தொங்க விட்டுட்டு கீழே வந்து இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து போனை வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி உள்ளது ஒன்று. இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதை பைக்கில் வச்சு காட்டுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரில் மாட்டி காட்டினா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். இதை அட்ஜஸ்டும் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அப்படி இப்படி முன்னாடியோ பின்னாடியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்தமாரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் அது பால் மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி டைரக்ஷன் வேணுமோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் சீட்டில் உட்காந்துருக்கவங்க இப்படி பார்க்கலாம், அதே சமயம் அதுக்கு இந்த பக்கம் உட்காந்துருக்கவங்க இப்படி பார்க்குறதுக்கும் பார்க்கறதுக்கும் சென்டர்லேயும் வைக்கலாம். அந்த மாதிரி உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இதோட கம்பேர் பண்ணப்போ இது நல்ல கனமாகவும் நல்லா ஸ்டேடியாக இருக்குது. இது வந்து அமேசான் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா காரில் போகிறவங்களுக்கும் பைக்கில் போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கூட்டரில் போகிறோம், பசங்களாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ஏதோ ஒரு டியூஷன் கிளாஸஸ்லாம் நம்ம சர்ச் பண்ணுறோம், போகணும் வரணும்னா கூட லேடிஸ் கூட நம்ம ஸ்கூட்டி பெப்பு என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதில் எல்லாத்துலேயும் இது அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி விட்டு எடுத்துகிட்டு போகலாம். இது ரெண்டுமே வந்து டெமோ வந்து வருஷன் வருடம் இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து டிராவலுக்கும் கிளம்பியாச்சு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் ஹோல்டர் கொண்டு வந்து இந்த மிரரில் நாங்கள் மாட்டி விட்டோம். இந்த ஸ்க்ரூ மாரி ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேணும் இப்படி வச்சுனா மிரர் வந்து செல்ஃபோனை நேராக வைக்கிறோம் அப்படின்னு வச்சா மிரர் வந்து மறக்கிற மாரி இருக்குது அப்படின்னா நாங்கள் இப்படி திருப்பி கூட வச்சுக்கலாம். மேலே நல்லா கிரிப்பாக அது பிடிச்சிக்குது. இதுக்கு முன்னாடி வச்சிருந்த மொபைல் ஹோல்டர் அந்த அளவுக்கு ஒருத்துன்னு சொல்ல முடியாது. இது நிஜமாக ரியலி சூப்பராக இருக்குது. இது வந்து 300-400 rupees தான் நான் வாங்கினேன் நான். இது வந்து இந்த மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரொட்டேட் ஆகிற மாரி இந்த இடத்துல ஒரு பால் மாரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. அதில் சில பேர் வ்ளாகர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார் டிரைவிங் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டே வந்து வீடியோ கூட எடுக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன் நான். இதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் தேவையானங்க கூட நீங்கள் பாருங்கள் அதை. ட்ராவல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அந்த என்ன இடத்துல ட்ராவல் பண்ணோம், டூர்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹோட்டலை கொஞ்சம் நான் சுற்றி காட்டிடுறேன். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறது. அந்த உட்டன் வந்து கிளாசிக் நல்லா இருக்குது. வெளியில் அவங்களுக்கு சானிடைசர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வர மாதிரி தான் வச்சுருக்காங்க. இது இப்போ நான் வீடியோ எடுக்கலை, லாக்டவுனில் நான் எங்கேயுமே போகல. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு 2-3 months முன்னாடி எடுத்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். நல்லா இருக்கலாம் பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்காதும். இந்தமாரி உட்டனில் இருக்கும்போது நல்லா கிளாசிக்காக நல்லா லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்தமாரி இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே நான் அந்த வந்து இந்தமாரி இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துப்பேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் சிவில் இன்ஜினியர், அதுமாரி பையனும் சிவிலுங்கிறனால அவளுக்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு இந்த லாட்ஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு சுற்றி காட்டிடுறேன் உங்களுக்கு. நியூயார்க் டைம், அந்தமாரி சிங்கப்பூர் டைம் அப்படின்னு சென்னை டைம்லாம் போட்டிருக்காங்க.
இந்த டைமுக்கு வந்து ஏன் லேட் ஆச்சுன்னா டிராவல் சுற்றி பார்த்துட்டு வந்ததுனால தான் லேட் ஆகிட்டு. லிஃப்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அப்படின்னு, மிரர்லாம் வச்சோம்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லி இதுமாரி வச்சுருக்காங்க போல் இருக்கு. ஸோ வருஷனும் என்னோடய பொண்ணு அந்த ஜாமான்லாம் எடுத்துங்க, நான் வீடு எடுக்கிறதுனால இவங்க மூணு பேரும் அப்படியே ஜாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜாமானா வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய சூட்கேஸு ஹேண்ட்பேக்ஸ் அதை தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நம்பரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹரி பரியா இருந்தது ஒர்க்கு, கிட்டு கிட்டு கிட்டுன்னு நாங்கள் கிளம்பி அடுத்தடுத்த ஒர்க்கு ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம், நிறைய எங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க வந்துட்டேன் உள்ளார. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிரர் வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷாம்பு அது மாதிரி உள்ளதெல்லாமே இருக்குது. இது இந்த மிரரில் தெரிதுனால் தான் எப்பயுமே இந்த வீடியோ எடுப்பேன். ஒரு இடத்துல நான் போனேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுப்பேன். ஏன்னா நான் ஹஸ்பண்டும் சரி பையனுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது அப்படிங்கிறதுனால நானும் வந்து இந்தமாரி எடுக்கிறதுனால எங்கள் வீட்டில் விட்ருவாங்க. ஆக்சுவலி என் ஹஸ்பண்டும் இதை எடுத்துகிட்டு இருப்பாங்க, அன்றைக்கி அவங்க ஈஸியாக கிளம்பிட்டுருக்காங்க ஃபங்க்ஷனுக்காக. என்னெல்லாம் இருக்குது இந்த காடெல்லாம் போகிறதுக்கு எடுத்தது அப்படின்லாம் காட்டிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஏசி வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, பெட்டெல்லாம் நீட்டாக போட்டிருக்காங்க. எங்கள் பெட்டி அப்புறம் எங்கள் மாஸ்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த யாருக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கபோர்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, வார்ட்ரோப் ஓகே, லாக்கர் கூட கொடுத்துருக்காங்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு. முக்கியமாக நம்ம டிராவல் பண்ணுறதுனால நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏன்னா அது நமக்கு சேஃப்டியும் கிடையாது. அந்த டைம்லன்னு இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு, லைட் எரியற மாரி லைட்டே காணும், லைட்டில் எரிய மாட்டேங்குது. அந்த பக்கம் எரியுது, இந்த பக்கம் எரியல, ஃபியூஸ் ஆகிடுச்சு போட்டிருக்கேன். மெரூன் கலராக இல்லை ப்ரௌன் கலரில் போட்டிருக்கான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓவியம் இருக்குது. அந்த பக்கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, இல்லை பால்கனிலாம் கிடையாது, பெருசாக ஒரு கிளாஸ் மாரி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்சாக மார்பிளில் போட்டிருக்காங்க. மேலே அந்தமாரி லைட் இருக்குது, கர்டைன் எல்லாமே மேட்சிங் மேட்சிங்காக இருக்குது, சூப்பராக. ப்ரௌன் வந்து நல்ல லுக்காக இருக்குல்ல பார்க்க. இந்த இடத்துல டிவியெல்லாம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் டிவி பார்க்க கூட டைம் இல்லை. அந்த டிவிக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கா. இதெல்லாம் கிட்டத்தட்ட 6,000-7,000 நான் ஏதோ ஒரு ஷாப்பிங்கில் பார்த்தேன், விண்டோ ஷாப்பிங்கில் நான் எடுத்த ஷாப்பிங்கில் தான் இந்தமாரி இருக்குது பார்க்க. லுக் ஸோ க்யூட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேட்சிங்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சோஃபா செட், ரெண்டு பக்கம் சென்டரில் ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல மிரர் வச்சதுனால கொஞ்சம் பெருசாக தெரியுது பார்க்குறதுக்கு. எப்பயும் அந்த இடத்துல டிவி தான் இருக்கும், இந்த இடத்துல மிரர் வச்சுருக்காங்க. மேலே ஃபேஸ்டா ஃபரிஸ்லாம் இந்தமாரி பண்ணியிருக்காங்க, ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது பாருங்கள், அங்கே இருக்கிறது நான் தான் ஹாய். அதுக்கப்புறம் கீழேயும் பாருங்கள், எல்லாம் அந்த கர்டைனு அந்த குஷன் எல்லாமே மேட்சிங் மேட்சிங், சூப்பராக இருக்குல்ல அந்த கலெக்ஷன், அதுவும் கிளாசிக்காக சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டூர் தான். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ். இதோட வீடியோ வந்து ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிட்டேன், சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் எண்டோ ஸ்க்ரீன்லாம் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பார்க்கவும் சூப்பராக இருந்தது. சென்னை சில்க்ஸில் 1,000 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடைக்குது ஓகே. இப்போ என் பொண்ணுக்கும் ஷாப்பிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷனுக்கும் அவங்க டேடிக்கும் இந்தமாரி பைக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் பைக்கு தான் இப்போ தான் வந்திருக்குது அது. ஸோ இது புக் பண்ணால் 2-3 மந்த் ஆகும், கிட்டத்தட்ட சில பேருக்கு பார்த்தா 6 மந்த் கூட ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை வந்து ரைட் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வருஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகுது. இது வந்து இப்போ பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, காலேஜ் பஸ்ஸெல்லாம் இப்போ வந்து சேஃப்டியும் கிடையாது அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பைக்கை பார்த்தோம். நாங்கள் வருஷன் பர்த்டேக்காக இதை வந்து புக் பண்ணியிருக்கோம். அதை வருஷனுக்கு லைசன்ஸ்லாம் இப்போ தான் எடுத்தோம், 18 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த பக்கம் ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே போகிறாப்புல போய் ஒரு யூ-டர்ன் போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ இதோட ஃபுல் வீடியோ, அந்த பைக்கு என்ன என்ன ப்ரைஸ் ஆகுது, இஎம்ஐயில் கட்டலாமா, என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்டர் ஸ்க்ரீன்லேயும் ஆட் பண்ணுறேன், தேவையானங்க செக் பண்ணிக்கோங்க.
ஓட்டிட்டு சமத்து பேபியாக வந்துட்டாரு. கலர்ஸ் வந்து ரெண்டு கலர் இருந்தது, இந்த மாதிரி ஒரு கலரும் இன்னொன்று பிளாக் அண்ட் கிரே கலரில் இருக்குது. ஏதாவது கலர்ஸ் அப்படியே மேலே எல்லாம் இந்த டிசைன்லாம் பண்ணால் அது கூட பண்ணி தருவாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆசை வந்துட்டு வருஷன் வந்து ஓட்டிருக்கல. இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தெரிய, அது 60, 70, 80 வயசு ஆனால் கூட அவங்களுக்கு அந்த பைக்கு காரு அதெல்லாம் ரொம்ப வந்து பெரிய கிரேஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஓட்டி பார்த்துட்டு வரேன் நான் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஆகுது அவங்க பைக் எடுத்து. லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியாது, அப்படி போனால் காரில் போகிறதும் சேஃப்டிங்கிறதும். நிஜமாக சூப்பராக இருக்குது அந்த பைக்கு, நீ கூட ஓட்டி பார்த்துருக்கலாமா அப்படின்ச்சு வெர்ஷன். அது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம கீரெலாம் போட தேவையே இல்லையா அந்த பைக்கில். இது வந்து எலக்ட்ரிக் பைக் அதுங்கிறத முக்கியமாக நான் சொல்லிடுறேன். 20 ரூபாய்க்கு போட்டால் 100 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, அப்படியே ஓட்டுறதுக்கே நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பைக்கை. ஸோ இதுமாரி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் அவங்கள ஓட்டி பார்த்துட்டு வரட்டும். கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஷாப்பிங் அப்படிலாம் நமக்கு எப்படி பிடிக்கும், ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி எங்களை மாரி இருக்கிறவங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு இந்த ஜுவல்லரிலாம் தவிர எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாமான், பிராஸ் கலெக்ஷன்ஸு, உட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கிச்சன் கலெக்ஷன்ஸ் பிடிக்கிற மாதிரி ஜென்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக ஓட்டிட்டு வந்துட்டாங்க. ஹாப்பி, அப்படியே பெரிய சந்தோஷம் உங்களுக்கு. இப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் லாட்ஜில் இருந்து ஸ்டே பண்ண போகிறோம். அடுத்த நாள் ஃபங்க்ஷனுக்காக அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏர்லியாக போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டேன். சூப்பர் சூப்பரான அந்த சுடிதார் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. அதேமாரி இந்த பைக் இதெல்லாம் நிறைய எல்லாமே கலந்த மாதிரி தான் எங்களுக்கு லைஃப் ஸ்டைலே இருக்கும். அதுக்கு நடுவெலாம் எங்கள் யூடியூப் இருக்கும், நாங்கள் அப்பப்போ பார்த்துக்கணும் இல்லையா. அதனால் இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மொபைல் ஹோல்டரு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். எந்த டூருக்கு போனேன் அப்படின்னு என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் டூர் வந்து சூப்பராக ஒரு 3 வ்ளாக்ஸ் தனித்தனியாக போட்டிருக்கேன். இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இன்னொரு சேனல் இருக்குது, தமிழ் டிராவலர் பிரியா ரமேஷ்னு ஒரு சேனல் இருக்குது நமக்கு. அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கவர் பண்ணியிருக்கேன் வீடியோவை. இப்போ நான் இது பேசிகிட்டு இருக்கலாம், அதில் போட்டதுனால இதில் நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. இந்த இலந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா முந்தையெல்லாம் டிக்கெட் கொடுப்பாங்களா அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில், இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் கியூஆர் கார்டு யூஸ் பண்ணி பேடிஎம்மில் வந்து நம்ம வந்து 40 ரூபாய்க்கு வந்து பே பண்ணால் சூப்பராக மகாபலிபுரத்தை சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி பார்க்கலாம். ஸோ நிறைய அந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் தனியாகவே ஒரு மகாபலிபுரத்தில் எங்கே வாங்கலாம்னு கூட நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையான அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு நான் காட்டினதை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. எடுத்தோடனே நான் எந்த ட்ராவலுக்கு போனேன் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மார்னிங் கிளம்பிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மகாபலிபுரத்தை தான் ஷூட் பண்ணேன். போன வாட்டி இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் இல்லையா வீடியோ, அப்போவே எனக்கு மகாபலிபுரம் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு இந்த ஷூட்லாம் முடிச்சலான்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேக்ரவுண்டில் இருக்கு பாருங்கள், இது வந்து 5 ரதாஸ் இது. இந்த வீடியோ ஏற்கனவே தமிழ் ட்ராவல் பிரியா ரமேஷில் போடுறோம். அதுமாதிரி லைட் ஹவுஸு, ஓல்டு லைட் ஹவுஸு, சீ ஷோர்னு எல்லாமே தனித்தனியாக டைட்டில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கேன், தேவைங்க அதை செக் பண்ணிக்கோங்கப்பா. மகாபலிபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா சிற்பம் மட்டும் கிடையாது, நிறைய வுட் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. சில பேர் வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ்லாம் நிறைய திங்ஸ் இதுமாதிரிலாம் தேடுவீங்க, ஆண்டி கலெக்ஷன்ஸ் வேணும், உட்டன் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும்னா வந்து டெஃபினட்டாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500, 2000ஸ்லாம் இருக்குது. இதுமாரி பெயிண்ட் பண்ண மாதிரியும் இருக்குது, அதை பெயிண்ட்லாம் பண்ணாமல் அப்படியே பிளெயினாக இருக்கும் இல்லையா, அந்தமாரி கலெக்ஷன்ஸும் நிறைய அந்தமாரிலாம் வச்சுருக்காங்க. நமக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பெயிண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள், பெயிண்ட் பண்ணாமல் ஒன்று, பெயிண்ட் பண்ணது ஒன்றுன்னு அழகாக இந்தமாரி டிஸ்பிளேல சூப்பராக வச்சுருக்காங்க. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சொல்கிறாங்க. நல்லா உங்களுக்கு பேர்கேன் பண்ண தெரியும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ண முடியும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ், இதுக்கு முன்னே திருமலை திருப்பதின்னு சொல்லிட்டு தமிழ் டிராவலர் பிரியா ரமேஷ் சேனலில் ஷாப்பிங் ஃபுல்லாக சுற்றி காட்டினேன். எல்லா டூரிஸ்ட் பிளேஸையும் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே ஒரு விலை சொல்லுவாங்க. ஏற்கனவே நமக்கு ஓரளவுக்கு அந்த விலையெல்லாம் நல்லா தெரியுது அப்படின்னா தான் நம்ம வந்து பேர்கேன் பண்ண முடியும். இல்லை நல்லா பேர்கேன் பண்ணுவாங்கப்பா எங்கள்
அப்படின்னா அவங்கள தெரிஞ்சவங்களை அழைச்சிட்டு போனீங்கன்னா சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன பொறுத்திருக்க கலெக்ஷன்ஸ் நிஜமா சூப்பரா அழகழகா வச்சிருக்காங்க. இது மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்ல தான் நிறைய கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா விலையும் அதிகமா தான் சொல்லுவாங்க. 10 ரூபா உள்ள பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா சொல்றாங்க. அது நம்மளும் பார்த்து பேசிதான் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்லு கற்கல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி தேர் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு, இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த வீடியோல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அந்த வீடியோவை பாக்குறதுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தேன பாருங்க. சூப்பரா சப்பாத்தி கல் எல்லாம் இருக்கு, பொம்மை எல்லாம் இருக்குது, டாய்ஸ் நிறைய எக்கச்சக்கமா வந்து கவர் பண்ணிருக்கேன். அதுல இன்னும் ஒரு வீடியோ பெண்டிங்ல இருக்கு, அதையும் நான் சீக்கிரம் எடிட் பண்ணி தமிழ் டிராவல்ல போடுறேன். இப்ப வந்து அப்படியே போய் அப்படியே பாத்துட்டே போலாம். லைட் ஹவுஸ் வந்து ஓல்டு லைட் ஹவுஸ் ஒன்று, அடுத்தது வந்து பிரிட்டிஷ் காலத்தை கட்டப்பட்ட லைட் ஹவுஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற வீடியோலாம் அதில் போஸ்ட் பண்ணுங்க. நிறைய த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாக சூப்பராக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னுட்டு. எப்பயுமே நம்ம டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக காட்டன் மாரி ட்ரெஸ்ஸஸ் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி எப்படியே ஸ்பைரல் மாரி போயிட்டு இருக்குன்ட்டு. மகிஷாசுரம் வந்து வதப்புரிகிற காட்சி இது. துர்கை எவ்வளவு கம்பீரமா சிங்கத்து மேல உட்காந்துருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல சண்டைக்கெல்லாம் போனோம்னா அந்த மூர்த்திகள் போறது இல்ல, அதாவது பாத்தீங்கன்னா சக்தி தான் போய் சண்டை போடுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. வலிமையானவங்க பெண்கள் மன வலிமை மட்டும் இல்ல உடல் வலிமையா இருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஓவியம் மாரி ஒரு வந்து பாத்தீங்க தத்ரூபமா இந்த இடத்துல ஒரு சிற்பத்தை அமைச்சிருக்காங்கன்னா எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இது ஃபுல் வீடியோவும் வந்து தமிழ் டிராவலர் பிரியா ரமேஷ் சேனல் ஏன் தனியா வச்சுட்டேன்னா டிராவல் மட்டும் பாக்குறவங்க அதை பாக்கணும். பிளாக்ஸ் டிராவல் எல்லாமே கலந்த மாரி தான் நாங்க பாப்போங்கிறவங்க இந்த சேனல் நம்ம சண்முகப்பிரியா சேனலை பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாருங்க. சிங்கத்தோட பல்ல பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்ட்டு. இந்த மாரி வரலாறுலாம் தெரிஞ்சாதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப அழகாவும் நீட்டா வருஷனுக்குலாம் கொண்டு போய் காட்டுறோம் அப்படின்னா அவன் வந்து சிவில்ல இருக்கிறதுனால இதெல்லாம் அந்த காலத்துல இப்படிலாம் பண்ணிருக்காங்க பாரு அப்படின்னு காட்டும் போது அவனுக்கு அது மனசுல பதியும் அப்படிங்கறதுனால இந்த காட்சியெல்லாம் கொண்டு போய் காட்டும். நிறைய போட்டோஸும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி பண்றான் ஓவியம் பண்றாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். என்ன கேட்டா ஒரு ஃபெசிலிட்டி இல்லாம இந்த இடத்துல காடு மாரி இருக்கு, சாப்பிடுறதுக்கு தண்ணி கிடைக்க கூட கிடைக்காது போல இருக்கு, எப்படி கொண்டு வந்து இப்படிலாம் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இப்ப நீங்க பாத்துட்டு இருந்த வீலாக் வந்து ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். அப்படியே ப்ராவிடன்ஸ் மலாம் சுத்தி சுத்தி பாக்குறது மாரி ஜாலியா போய் ஹாப்பியா அந்த ஷாப்பிங் சுத்தி பாக்குறது மட்டும் கிடையாம குக்கிங் இருக்கு, ஆக்சிஷன் இருக்கு, அது மாரி பாத்தீங்கன்னா ஹோம் ரெமெடி கொடுத்துருக்கேன், டிஎபை கிராஃப்ட்ஸ், வீணா போன ஜாமா கூட வச்சு இவ்வளவு அழகான பொருளாம் தயாரிக்கலாம் அப்படின்னு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்கேன். சண்முகப்பிரியா சேனல்ல எல்லாமே கலந்த மாதிரி தான் வரும். வெறும் நான் டிராவலும் ஷாப்பிங் மட்டும் தான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்க தமிழ் டிராவல் பிரியா ரமேஷ் சேனலை செக் பண்ணுங்க. வீட்டுக்கு தேவையான அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி உள்ளது, பில்டிங்கை பத்தி உள்ளது, அந்த மெட்டீரியல் கர்டன் இதெல்லாம் எங்க போய் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரீம் ஹவுஸ் வ்ளாக் ஷாப்பிங் சேனலை பாருங்க. அது ஃபுல்லா வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அதுல போறேன் நானும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளுங்கிறத பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற வீடியோலாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதே சமயம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.